பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பையனை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ அந்த கடவுள் ஏன் இவ்வளவு சோதிக்கிறாருன்னு தெரியலையே. இத பார்க்கதான் இவ்வளவு தூரம் வந்தோமா? இந்த பிள்ளைங்க நல்லா வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன், இப்படி ஆயிடுச்சு கஸ்தூரி. ரேவதி, நீ இப்படி அழுதுட்டு இருந்தீனா மீனாக்கு யாரு ஆறுதல் சொல்றது? ராம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு நமக்கு தெரியும். அவனுக்கு எதுவும் ஆகாது, அவன் கண்டிப்பா வந்துருவான். போலீஸ்காரங்க தான் அவன் கொலை பண்ணிட்டான்னு போட்டோவும் ஆதாரத்தோட காட்டுறாங்களே. ஆதாரமா? பெரிய ஆதாரம். எனக்கு இந்த ஆதாரத்து மேல நம்பிக்கையே இல்ல. என்னமோ ராமே குத்தி கொண்ட மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. ராம் கொலை பண்ணதா சொல்றாங்கல்ல, அந்த சமயத்துல யார் இந்த போட்டோவை எடுத்தாங்க? என்னமா சொன்னீங்க? போட்டோவை யார் எடுத்திருப்பாங்கன்னு கேட்டேன். கரெக்ட்மா, ராம் கொலை பண்ணான்னு சொன்னதுக்கு அந்த போட்டோ ஒண்ணுதான் ஆதாரம். சரியா, ராம் கையில கத்தி இருக்கிற மாதிரி யாரோ போட்டோ எடுத்திருக்காங்கன்னா, அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ்ல ராமையும் சாந்தியையும் தவிர அந்த சமயத்துல வேற யாரோ இருந்திருக்காங்க. ராம மாட்டி விடுறதுக்காகவே இதை யாரோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு இப்பதாமா எனக்கே புரியுது. மாட்டி விடுறதுக்காக செஞ்சாங்களா? அப்ப இத யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல வர? நேத்து அந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் தவிர வேற யாரோ இருந்திருக்காங்க அத்த. அதா யாரு? அத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகணும். அங்க நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்கணும். அப்ப உடனே போலாம். வாங்க, உடனே போலாம். வா.